ஸோ உள்ளே போகிறேன். எவ்வளோ ஃப்ரீ இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. நான் மும்பையிலேருந்து சென்னை வரப்போ செம்ம கூட்டம் மஞ்சள் வந்து பார்த்துருப்பீங்க பார்ட் ஒன் வீடியோவில். இப்போ பாருங்கள் எவ்வளோ கொஞ்சம் நீட்டாக இருக்குது. ஏன்னா லாக்டவுன் போகிறேன்னு சொன்னால் யாரும் போக பயப்படுறாங்க ஊருக்குலாம் போக. ஸோ கொஞ்சம் ஓகேவாக ஃப்ரீயாக இருக்குது. ஸோ டைம் பாருங்கள் 5:40 வந்துருக்கேன். யோஸ்கோ மாநிலத்தில் இல்லை 6:20 ட்ரெயின் இருக்கும் ஏசி கோச்சு. ஸோ இதுதான் என்னோடய ட்ரெயின் மும்பை போட்டு பாருங்கள் ஏசி கோச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 3rd class ஏசின் வாங்க தான் இருக்கும். 3rd class ஏசி எனக்கும் பாத்ரூம் ஒரு இதில் வெஸ்டர்ன் இருக்கும் ஒரு நார்மல் இருக்கும். என்னோட சீட்டு நான் கீழே போகலான் இருக்கேன். நல்லா வியூ வெளியே பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். பட் எனக்கு மேலே கொடுத்துருக்காங்க, அப்பர் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பர் கொடுத்துருக்காங்க மேலே. ஸோ லோவர் சீட்டு மாறலான் இருக்கேன். மேலே கொஞ்சம் வீடியோ போட முடியுமோ தெரியல, கீழே கொஞ்சம் வீடியோ போட முடியும். போகிற ரூட் சூப்பராக இருக்கும். மும்பை போகிற ரூட்டு ஆந்திரா வரைக்கும் நல்லா இருக்காது. ஆந்திரா தாண்டி தான் மகாராஷ்டிரா போகும்போது சூப்பராக இருக்கும் வியூலாம் பார்க்க. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ மெயினாக. பூனை தாண்டும் போது சூப்பராக இருக்கும் வியூஸ்லாம். கிளம்பியாச்சு மூவிங். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நார்த் மெட்ராஸ் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போ எவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணுறோம் இதெல்லாம் நார்த் மெட்ராஸ் இருட்டாயிடுச்சு கொஞ்சம். இந்த நார்த் மெட்ராஸில் எவ்வளோ பேர் அப்பாயின்மெண்ட் கட்டுறாங்க பாருங்க. சென்னை மும்பை டு சென்னை வந்த ரூட் அதே ரூட்டில் தான் இப்போ போயிட்டுருக்கு. அதனால் இருட்டுனால ஒன்றும் தெரியாது. நாளைக்கு காலையில் தான் சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து 6:20 ட்ரெயின் மூவ் ஆச்சு. நைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆந்திரா கிராஸ் பண்ணி விடுங்க தான் வரும். ஸோ மார்னிங் பார்ப்போம் சன்ரைஸ் எப்படி. நான் எப்படி வந்தாலும் அதே ரூட்டில் தான் திரும்பி போயிட்டுருக்கு. பெரம்பூர் அப்புறம் அதே வழி தான், அந்த வழியே தான் போயிட்டுருக்கு. ஸோ பார்ப்போம் காலையில். எனக்கு இந்த ஆந்திரா வரைக்கும் ரூட்டு பிடிக்காது. ஆந்திராவுக்கு அப்புறம் சூப்பராக இருக்கும். நான் அது வரும்போது பார்த்திங்கன்னா அது நைட்டில் வந்துட்டேன். மும்பை மகாராஷ்டிரா நைட்டு கிராஸ் ஆகி ஆந்திரா தான் பகலில் வந்தது. ஸோ இது இப்போ நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக ஆந்திரா போயிடும். பகலில் நான் வந்து மகாராஷ்டிரா கிராஸ் பண்ணுறேன். சூப்பராக இருக்கும். சரி பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு. அது 11:40 ஆகுது. சொன்ன மாதிரி ஆந்திரா கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கேன். நைட்டு ஃபுல்லாக ஆந்திரா கிராஸ் பண்ணி மார்னிங் வந்து மகாராஷ்டிரா ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிறோம். ஸோ பாருங்கள் இப்போ ட்ரெயினே அமைதியாக இருக்குது. கோச்சை காட்டுற பாருங்க எப்படி இருக்கிறேன் நைட்டு. ஆச்சு காலையில் பார்ப்போம். இங்கே இருக்கு நம்ம விண்டோ. ஸோ மார்னிங் வெளியே வியூ பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சோலாப்பூர் நிற்கிறேன். பாரு விவசாயம் நடக்குது.
பார்த்தீங்கன்னா சோடக்கதிர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு, அதுதான் இங்கே விவசாயம் பண்ணுறாங்க போல. ஸோ ஃபைனலி பூனே வந்தாச்சு. பூனே ஸ்டேஷன் இதான், பூனே ஸ்டேஷன். டைம் வந்து 1 மணி ஆயிடுச்சு. இன்னும் 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணுவோம் மும்பைக்கு. சிக்கன் பிரியாணி வாங்கிடுவேன், 150. சிக்கன் பிரியாணி சாப்பிட போகிறேன். இப்போ நான் சாப்பிட்டதே கிடையாது இந்த ட்ராவலில். ஸோ இன்னும் மும்பை போக லேட்டாக இருக்கனால சிக்கன் பிரியாணி ஆர்டர் போட்டிருக்கேன். 2 ருபீஸ் சொல்கிறாங்க, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கப்புறம் இதுவும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. போட்டுட்டு 150 ரூபாயா ஒரு டாப் போயிடுச்சு. லோனாவதான் ஊட்டி கொடைக்கானலோட நம்ம டீஸ் பார்த்துருக்கு லோனாவதான் சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அது. நான் காட்டுறப்ப ரூட் எப்படி இருக்கும்னா, ட்ரெயினில் போகும்போது வியூலாம் சூப்பராக இருக்கும். உள்ளே போனீங்கன்னா டூரிஸ்ட் ப்ளேஸ்லாம் வேறு லெவலாக இருக்கும். நம்ம ஊட்டி கொடைக்கானல் விட பெஸ்ட்டான ப்ளேஸ் மகாராஷ்டிரம் லோனாவோலான்னு சொல்லுவாங்க. ஸோ நான் போகிற ரூட்டை காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள். புதுசாக ரிசார்ட் கட்டுறாங்க போல ரிசார்ட். நல்ல பிளேஸாக இருக்கு. டான்ஸை போகிறேன். நம்ம சவுத்துலேருந்து மகாராஷ்டிரா மும்பை மாதிரி ஒரு சிட்டிக்கு போகிறோம்னா ட்ரெயினில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மலைக்குள்ளே இந்த மாதிரி டன்னலில் நிறையா பூந்து போவோம். கிட்டத்தட்ட 10 டன்னல் கிட்டே வரும். ஸோ நல்லாயிருக்கும் ரூட்ஸ் இதில் போனால்.
வெதர் சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெரிய ஹில்ஸ் பாருங்கள். ஸோ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மலைப்பகுதியில் நடுவில் நிற்கிது சிக்னலுக்காக. நிறையா டனல்ஸ் கடந்து போயிட்டேன் கிட்டத்தட்ட. இது ஒரு எப்படியும் ஒரு 15 டனலாக இருக்கும், எக்கச்சக்க டனல் நிறையா இருக்குதுல்ல. ஃபைனலி மும்பை வந்தாச்சு பாருங்க, கொடுத்து மும்பைக்குள்ளே என்டர் ஆகிட்டேன். தானே இதான் தானே ஸ்டாப். ஃபைனலி வந்துட்டேன். இதான் எல்டிடி. நான் சென்னை போகிறப்ப ஏறின அதே ஸ்டேஷன் தான் அது, எல்டிடின்னு சொல்லுவோம்ல, அதுதான் கடைசி ஸ்டேஷன். ஸோ இதை நான் பார்ட் ஒன்லேயே காமிச்சிருப்பேன், பார்த்துருப்பீங்க அந்த எல்டிடி ஸ்டேஷன் உள்ளக்கெல்லாம். அதுதான் என்னோடய எண்டு. ஸோ நம்ம மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. ஸோ டேக் கேர், பாய்.